ஹாய் வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு மடிப்பக்கம்லேருந்து பசுநகர் வரைக்கும் ஒரு தனியாக தான் ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ வந்து ஜஸ்ட் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றதுனால பீச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ பீச்சுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இப்போ நாங்கள் இங்கே பசுநகர்லேருந்து 2 hours வந்து இப்போ மடிப்பக்கம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நைட் டிரைவும் வந்து கவர் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு காருக்கு பின்னாடி தான் அவர் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்கார் வண்டியை. ஸோ இந்த காருக்கு பின்னாடி இருந்து ஒரு வண்டியை ரிவேஸ் எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரைட்டு கட் பண்ணி மோரோவர் வந்து இந்த ரோட்லேயே யூ டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் போகலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டும் திரும்பலாம். ஸோ ரெண்டு சைடுமே வழி ரூட் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் வந்து நைட் கிளாஸஸ் வந்து கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த மழை டைம்லலாம் என்ன பண்ணணும், ஸோ எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இப்போ வந்து அவர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். ஹலோ, ஹாய். ஹாய் சார். ஹாய் எவ்ரிபடி, குட் ஈவினிங், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சேம் டு யூ சார். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டிரைவ் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஆல்ரெடி ஓட்டியிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மழை டைமில் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் வியூவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி ஓட்டிட்டுருக்கீங்க ஸோ அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணி காமிங்க. ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபன் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ அங்கே இருக்கும்போதே மழை பெஞ்சதுனால இப்போ நான் பார்க் பண்ண இடத்துலேருந்து பார்க்குறேன். பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியர்வியூ மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ இல்லை சரியா. ஸோ எப்போவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே டாஷ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ஸு, முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டாட்ஸ் தான் தொலைச்சிட்டேன் ஓரளவுக்கு, இப்போ வியூ கொஞ்சம் க்ளீனாக கிடைக்கும். அதே போல் விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்ஸ் இருக்குது, கொஞ்சம் அழகு தன்மை குறைந்த டாட்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணனா இப்போ நான் வந்து வைப்பர் போட்டு தொலைச்சிக்கிறது நல்லது. ஸோ யூ வில் கெட் அ கிளியர் வியூ ஆஃப் வாட் இஸ் தேர் இன் ஃப்ரண்ட்டு பேக் எவ்ரிதிங் யூ கெட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செட் டு கோ. யாரும் சீட் பெல்ட் போட்டோம் மறந்துடாதீங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். நான் வந்து அதே போல எப்பவுமே எனக்கு சொல்லி கோச் சொல்லி கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து சீட்டை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னோட கிளச்சை வந்து ஃபுல்லா அழுத்த முடியிற பொசிஷன்ல நான் உட்காந்துருக்கேன்னு பாத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து எப்படின்னா சீட்டை வந்து நீங்க கரெக்டா உங்களோட டிரைவிங்கோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியை வந்து முன்னாடி ஒரு வண்டி இருக்கு, ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ நான் வந்து கிரிட்டிக்கலான இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குனு விட்டுறக்கூடாது கிளச்சை. கிளச் மூவ்மெண்ட்டில் ஸ்லோவாக இப்போ எடுக்க போகிறேன். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் வண்டி ஃபர்ஸ்ட் கியரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லைட்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். அதே போல் இப்போ நான் வந்து ரிவர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ரைட் எடுக்க முடியும். ஏன்னா என் வண்டி இப்போ வந்து கட் ஆகாது ஃப்ரண்ட்டில் கட் ஆகாது, பிகாஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு கார் இருக்கிறதுனால. ஆமாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லோவாக ரிவர்ஸ் எடுக்கிறேன். இப்போ என்னோட காரில் வந்து ரியர் வியூ பார்க்கிங் மிரர் இருக்கிறதுனால வந்து என்னால் பார்த்து எடுக்க முடியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் இன்னும் கூட கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம். இதுதான் மேக்ஸிமம் நான் போக முடிஞ்ச டிஸ்டன்ஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கேமராக்கும் இதுக்கும் நடுவில் இவ்வளோதான் இருக்கு. இன்கேஸ் எனக்கு அது இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து என்னோட ரியர் வியூ மிரரையோ இல்லை பின்னாடி பார்த்துட்டே எடுக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து என் வண்டி கட் ஆகிற அளவுக்கு நான் வந்துட்டேன். Okay. So again, I am putting a first gear. Okay. Turning completely right. Yes. இப்போ நான் ரைட் எடுக்க முன்னாடி என்னன்னா எதிர்க்க வந்து ஸ்ட்ரீட். Okay. So எதிர்க்கே வண்டி வரும், பின்னாடியும் வண்டி வரும். Yes, yes. So நல்ல ரியர் வியூ மிரர், ஃப்ரண்ட்ல இன்னர் மிரர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான். க்ளீனா இருக்கு ரோடு. Okay. Good to go. Yeah, go. So அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஸ்லோவா கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வண்டி ஏற்கனவே கட் பண்ணிட்ட பாத்தீங்கன்னா ரைட்ல. Yes, yes. என் வண்டி கட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிரர் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹெட் லாம்பும் லைட்டை வச்சு கூட நீங்க கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கறத வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். சோ இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போடுறேன். எஸ் போட்டுட்டு அப்படியே ஸ்லோவா கட் பண்றேன். பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருது, வெயிட் பண்றேன் இப்போ நான். எஸ் எஸ். பிகாஸ் ஆஃப் அந்த சைடு மிரர் வந்து நீங்க செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ அவங்களுமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைண்ட்டு தான், நாங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியே க்ளீன் பண்ணி தான் கட் பண்ணிட்டு ஸ்லோவாக பண்ணிட்டு எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ண முடியல. ஸோ வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துக்கிறேன் நான். ஓகே, சூப்பர். ஸ்லோலி, யா, குட். அதே மாதிரி ரிவர்ஸ் வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் 2-wheeler இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு இப்போ வே க்ளீனாக இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு டூ அ டைமிங் ட்ரைவ். டக்குன்னு அடிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வர வண்டியை வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்லோவாக. எஸ் எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க நின்றுருக்காங்க ஃப்ரண்ட்லலாம். ஸோ அவெல்லாம் பார்த்து ஓட்டணும். இப்போ அந்த ஸ்ட்ரீட்லேருந்தும் ஆளுங்க வராங்க. ஸோ வந்து டைமிங் எல்லாமே ரொம்ப முக்கியம், டர்ன் பண்ணி எடுக்கிறது எல்லாமே. இப்போ வி ஆர் கோயிங் டு டூ அ நைட் ட்ரைவ்.
எஸ் நைட் டிரைவ் வந்து இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி இவர் ஓட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு எல்லா கிளாஸஸும் முடிச்சிடும், பட் நைட் டிரைவ்ங்கிறது வந்து இவர் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஆக்சுவலாக மழை டைமில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும், ஸோ வைப்பர் எப்படி க்ளீன் பண்ணணும், அது தவிர மிரர் எப்படி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கணும், ஸோ இதெல்லாமே நாங்கள் ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவாக வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் ஐடியாஸ். ஏன்னா நீங்கள் வந்து மெயின் விஷயம் வந்து ரைனிங்கில் வந்து கார் டிரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயங்களில் வந்து நாங்கள் சொல்கிற ஒன் ஆஃப் த மெயின் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் எங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தெரிய வரும். ஸோ இப்போ அப்படி தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்பீட் பிரேக்கர் கம் லெஃப்ட் அந்த மாதிரி வண்டியை வந்து லெஃப்ட் சைட்லேயும் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நிலமையில் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு ஸ்லோ போருக்கு பார்த்து பின்னாடி வண்டி. ஸோ யூ கேன் ட்ரைவ் ஸ்லோலி ஆஃப் கிளச் மூமெண்ட் யா குட். ஸோ இந்த ஆஃப் கிளச் மூமெண்ட்டில் வந்து இப்போ ஈஸியாக அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் திரும்பும்போது உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் சொல்லி கொடுத்தது தான், ஸோ வைடாக திரும்பணும். இப்போ இவர் கரெக்டாக வைடாக திருப்பிட்டார்.